எல்லா அக்கங்கிட்ட கூவா, நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா, நம்ம இப்போ இடையில பிரபலமாக கல்யாணம் முடிஞ்சிடலாம். நெப்போலியன் சார் பையனுக்கும் எங்கள் திருநெல்வேலி சேர்ந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சலாம் ஜப்பானில். அதை பற்றி பேச அந்த வீடியோவில் வந்திருக்கேன். அது என்னென்ன கல்யாணம் முடிஞ்சு இப்போ 10 நாள்கிட்ட ஆகுது, நல்லபடியாக வெற்றிகரமாக முடிஞ்சு போச்சு. 2-3 எச்சை கிடந்துக்கிட்டு ஏழை இப்படி கமாண்ட் அந்த குடும்பத்தை இப்படி கழுவி கழுவி ஊற்றுதியா? உங்களுக்கு ஏழை குத்துது குடையுது. அந்த பையனுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அந்த பையனுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு. எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ விஷயம். முதல்ல அந்த பெத்த தாப்பை அந்த பையனுக்கு ஒரு நல்லது பண்ணணும். எந்த தாப்பனாக இருந்தாலும் பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும். பிள்ளைகள் கண்ணு முன்னாடி பேரம் பற்றி கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் எல்லா அப்பாவும் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு வைக்காங்க. அதே மாதிரி கஷ்டப்பட்டு உங்கள் தமிழ்நாட்டிலே நான் இருக்கலையா சொல்லிட்டு அமெரிக்காவில் போய் தோட்டம் துறவெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இந்த மனம் சந்தோஷமாக அந்த பையனை பிள்ளைகளை வச்சுட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. சரியா, என்னதான் தாய் தாப்பம் இருந்தாலும் தாய் தாப்பம் காலத்துக்கு அப்புறம் மனைவி தான் வந்து தாய்க்கு நிகரானவ மனைவி தான். அந்த மனைவி வேணும், பையனுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு வரம் வேணும், பையனுக்கும் ஒரு தாய் தாரம் வேணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு அந்த பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காரு. கல்யாணம் முடித்து வச்சதுல இருந்து நிச்சயார்த்த மனதிலிருந்தே ஒவ்வொருத்தரும் அந்த பிள்ளைகளை கமாண்டு பண்ணுதான், கண்ட கண்ட மணிக்கு இது பண்ணுதான். இனிலாம் எதுக்கும் உனக்கு அறிவு இல்லையா? எதுக்கு இப்படி ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வாழ்க்கை கொடுத்த வச்ச? நீ பணத்துக்காக என்ன வேணால் செய்வ, பணத்துக்காக இப்படி பண்ணிதே வைக்கணும்னு அந்த பிள்ளைய ரொம்ப கமாண்டில் கழுவி கழுவி ஊற்றான். அந்த நம்ம அண்ணாச்சி இருக்கிற நெப்போலியன் அண்ணாச்சிக்கு எவ்வளோ வேதனை வரும், எவ்வளோ வேதனைப்படாமல் தான் ஏற்கனவே அந்த பையன் நினச்சி ரொம்ப வேதனைப்படுதாப்புல. நம்ம கூட ஒரு பையன் இருக்காருனா இப்படி வேதனைப்படும் சொல்லி மனசு தாங்காமல் அழுதுகிட்டே தான் இருக்காப்புல. அந்த மனசை வீடியோலும் சரி லைஃப்லையும் சரி அதுதான் உண்மை. வெளியே சிரித்தாலும் சிலவன் மனசில் அழுவாங்க பற்றியில், அதுதான் உண்மையில. அப்படி ஒரு மனசனை ஏழை இப்படி இப்படி மனசு நோகிற மாதிரி கமாண்டை போட்டு ஒரு 3 எச்சை கையில் இருக்கானோ கமாண்டை போட்டு அசிங்கப்படுத்தி வீடியோ போட்டு கிடக்கானுவா? இல்லை கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இருக்காங்க, அவன் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க லைஃப் சந்தோஷமாக வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்காங்களே. அதாவது மாற்றம் ஒன்று தான் நிகழ்வு. சரியா, யார் வந்து வந்து யாரும் யாரும் கிண்டல் பண்ணாதீங்க. இன்றைக்கி கீழே இருக்கோம் மேலே வருவோம், மேலே இருக்கோம் கீழே வருவோம்ல. இதே நீங்கள் இருக்கலை பேவில் குறை சொல்லி கமாண்ட் போடுறது, உங்களுக்கு ஒரு பதிவு சொல்கிறோம்ல, நீங்கள் நல்லா தான் இருக்கியா, உங்களுக்கு ஒரு வாரத்தில் கல்யாணம் முடிய போது, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கியா, ஒரு இடத்துக்கு ஒரு பைக்கில் போய்கிட்டு இருக்கியா, பைக்கில் போகும்போது எவனா ஏற்றால குடிச்சிட்டு லாரியில் வந்து ஒரு டம்முன்னு அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, அடித்து உனக்கு ஏதாவது கை காலம் ஏதாவது ஒன்று போய் நீ ஒரு மாற்றுத்திறனாளி மாதிரி ஆகிட்டேன்னா நாளைக்கு அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் முடிக்குமா முடிக்காதா சொல்லு. உங்களுக்கு வந்த ரத்தம் மற்றவங்க வந்து தக்காளி சட்னியால் இவ்வளோத்தையும் அந்த பொண்ணு ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை கொடுக்கும்னு சொல்லி அந்த தாய் வந்திருக்காளே, அவளை நீங்கள் பெருமையாக பேசுவீங்களா? அதை விட்டு போட்டு இதெல்லாம் ஏன் அறிவு இல்லையா, அது இல்லைன்னு கமாண்டை போட்டு அந்த குடும்பத்தை ஏன் அப்படி கேவலப்படுத்தியா? இதுக்கு மேலே உங்களை சொல்லி ஒன்றும் திருத்த போகிறதில்ல. மற்றபடி நாடு எங்கே தான் போகணும் எனக்கும் தெரியல. அதனால் யார் யாரையும் குறை சொல்லாமல் வாழுங்களை, முடிஞ்ச வரைக்கும் புண்ணியத்தை சேர்த்துட்டு போங்க, தூங்கி எழுந்தால் தான் உறுதி. சரியா, யார் யாரையும் குறை சொல்லாதீங்க. அந்த மனுஷன் பாவம் நெப்போலியன் அண்ணாச்சி ரொம்ப வருத்தப்படுதார். யாரும் இப்படி கமாண்டு போடாதீங்க, நீங்கள் வாழ்த்தலைனாலும் பரவாயில்ல, அவங்கள சாமம் விடாதீங்களே. சரியா?